சக்கரத்துறை பண்டை தமிழர்கள் கரும்பை கசக்கி சாறு பிழிந்து சக்கரையாக்கும் தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருந்தனர் என்பதை கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் என்று நாளடியார் நவில்கிறது. கடித்தாலும் சுவை தருகிறது கரும்பு, காய்ச்சினாலும் வெள்ளம் தருகிறது அதன் சாறு. தொழில்துறை வசமிருந்து இருந்த சர்க்கரைத்துறை தற்போது வேளாண் துறைக்கு மாற்றப்பட்டது. உழவர்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தி. உனக்கு மகிழ்ச்சி. கரும்பு உற்பத்தி சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்துவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கூட்டுறவு, பொதுத்துறை, தனியார் சர்க்கரை ஆலைகள் அதிக மகசூல் தரக்கூடிய அதிக சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை பயிரிட இவ்வரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் 2022-23 நிதியாண்டில் பின்வரும் திட்டங்களை செயல்படுத்தப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. கரும்பு விவசாயிகள் விவசாய சங்கங்களின் கரும்பு விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்த முதல்வர் அவர்கள் கரும்பு விவசாய நலனை காக்கும் இவ்வகையில் இவ்வரசு 2020-21 ஆண்டு அரவத்தில் சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியது போல் 2021-22 அரவை பருவத்திற்கும் சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கும் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசின் சிறப்பு ஊக்கத்தொகையாக கரும்பு டன் ஒன்றிற்கு ₹195 வழங்கப்படும். இது முதல்வர்கள் காரணியுடன் ஏற்றுள்ளார்கள். ஏனெல்லாம் கரும்பு விவசாயம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த நிதியில் இருக்கும்போது ₹150 ஏற்றி கொடுத்தாங்க. இப்போ கூடுதலாக ஒரு ₹50 ஏற்றி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா தட்டலாம், எதிர்கட்சியும் தட்டலாம். போன தடவை இதே அவையில் வந்து நாங்கள் பணம் கேட்டு 10 வருஷம் போராடினோம். 10 வருஷம் போராடி அவன் நான் தேர்தல் அறிக்கையை வார்த்துருக்கேன். நிதியில அறிக்கை வார்த்தை முடிச்சிருங்க. இப்ப 3000 எட்டி பிடிக்கிறோம். இப்ப ஒரு வருஷத்துல 8 மாசத்துல 3000 எட்டுறோம். 2750 ரூபாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் மூலமாக 120,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு விவசாயிகள் சாகுபடி செலவை குறைக்கும் நோக்குடன் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பரு சீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரும்பு, உயிர் உரங்கள், கரும்பு சோகை உரிக்கும் கருவிகள், நீரில் கரையும் உரங்கள், ஒட்டுண்ணி அட்டைகள் ஆகியவற்றை வழங்குவதற்கும் கரும்பு சோகையை தூளாக்குவதற்கும் ஹைட்ராலிக் ட்ரிப்ளர் நிறுவதற்குமான திட்டம் வரும் நிதியாண்டில் ₹10 கோடி ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளில் உள்ள ஆய்வுக்கூடங்களை நவீனப்படுத்துதல். சர்க்கரை ஆலைகளில் உள்ள ஆய்வுக்கூடங்களில் ஆய்வுகளை விரைந்தும் துல்லியமாகவும் மேற்கொள்ளும் வகையில் அமராவதி, அறிஞர் அண்ணா, செரியார், செங்கலகன், தருமபுரி, கள்ளக்குறிச்சி 1, கள்ளக்குறிச்சி 2, எம்ஆர்கே மற்றும் இராந்தகம், பெரம்பலூர், சுப்பிரமணிய சிவா, சேலம், திருப்பத்தூர், திருத்தணி, வேலூர் ஆகிய 15 கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் உள்ள ஆய்வுக்கூடங்களை மொத்தம் ₹3 கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் நவீனப்படுத்தப்படும். அரவை பருவம் முதல் இயங்காமல் இருந்து வருகிறது. விவசாய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஆலை மீண்டும் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்படும். விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் கரும்பினை துல்லியமாக எடை போடும் வகையிலும் கரும்பிற்கான விலையினை விவசாயிகள் வகையிலும் 15 கூட்டுறவு பொது சர்க்கரை ஆலைகள் ₹1,50,00,000 மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள இடைத்தளங்கள் கணினி மூலம் தானியங்கி மேம்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் கரும்பு எடை விவரங்கள் விவசாயிகளுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் கள பணியாளர்களுக்கும் குறுஞ்செய்தியாக உடனுக்குடன் அனுப்பப்படுவது உறுதி செய்யப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.